தாயகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக தமிழ் முரசத்தில் தாயக காற்று. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு தாயக காற்று ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். தாயகத்தின் நிலைமைகள், தாயகத்தின் உறவுகள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் ஏனைய ஒலி வடிவங்களையும் தாயக காற்றில் தெரிய இருக்கின்றோம். அந்த வகையில் தாயகத்தில், அதாவது முடக்கப்பட்ட நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமானது எரிபொருளுக்கான விலையை உயர்த்தி இருக்கின்றது. ஒரு எரிபொருளுக்கான விலை உயர்த்தல் ஊடாக ஏனைய அனைத்து பொருட்களுக்கான விலைகளும் தொடர்ச்சியாக சடுதியாக அதிகரிக்க இருக்கின்றது. இதேவரை எரிவாயு, அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலையையும் அரசாங்கம் அதிகரித்திருக்கின்றது. இது ஒட்டுமொத்தத்தில் மக்களை வீடுகளுக்குள் பூட்டிவிட்டு விலையை ஏற்றுவது என்பது ஒரு திட்டமிட்டு மக்களை முடக்கும் செயற்பாடாகவே காணப்படுகின்றது. பலர் விசனங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். உண்மையில் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் இதில் பெருமளவு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உண்மையில் இந்த எரிபொருள் விலையேற்றத்தால் கடற் தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பெருமளவான நாளாந்தம் கூலி வேலை செய்பவர்கள் பெரும் பாதிப்புக்கு எதிர்நோக்கியிருக்கின்றனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைந்தாலும் கூடினாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எரிபொருளுக்கு விலையேற்றியிருக்கின்றது. அதாவது கடந்த காலங்களில் மசகெண்ணெய் பெரல் டொலர்ஸ் கணக்கில், அதாவது 60 டாலர்ஸ் விற்பனையாகும் போதும், ஒரு லிட்டர் பெட்ரோல் 137 ரூபாவில் இருந்து இப்போது 157 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றார்கள். இது வெதுப்பகங்கள், அதாவது ஊர்திகளில் சென்று வியாபார வணிகத்தை மேற்கொள்பவர்களின் பொருட்களின் உற்பத்தி செலவை அதிகரித்திருக்கின்றது. இதனால் அடிப்படையில் அனைத்து பொருட்களும், மரக்கரையிலிருந்து அனைத்து பொருட்களும் விலையேற்றத்தில் காணப்படுகின்றது. இதனால் பெரும் இடர்களையும் எதிர்நோக்கி வருகின்றார்கள். அந்த வகையில்தான் தாயகத்தில், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக முடக்க நிலை நீடிக்கப்பட்டு வரும் காலகட்டத்தில் மக்கள் பொருளாதாரத்தில் பல்வேறு பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் புலம்பெயர் மக்களின் நிதி பங்களிப்பு என்பது பெரும் உதவியாக காணப்படுகின்றது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடாக தமிழ்த் தேசிய பற்றாளர்களின், தமிழ் தேசியவாதிகளின் அமைப்புகள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களை இந்த உணவு பொதிகள் சென்றடைந்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களின் புலம்பெயர் உறவுகளின் அந்த உதவிகள் சென்றடைந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த கொரோனா சிச்சுவேஷன், அதாவது இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் நிலைப்பாடு, ஸ்ரீலங்காவின் செயற்பாடு ஒரு கேள்விக்குரிய நிலையிலேயே காணப்படுகின்றது. இலங்கை ஒரு அரசாங்கத்தை ஒரு நிதந்திரமில்லாத ஒரு செயற்பாட்டில் சில அதிகாரிகளின் முடிவு, ஜனாதிபதியின் முடிவு என்று காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய ஸ்ரீலங்காவின் நிலைமைகள் தொடர்பாக, அதாவது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உள்ளிட்டவர்கள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மலையக வரை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உணவு உலருணவு வழங்கும் நிகழ்வு, கஷ்டப்பட்ட மக்களுக்கும் முடக்கத்தில் வாழ்கின்ற தொழிலற்ற நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அந்த உதவிகளை செய்து வருகின்றார்கள். வடக்கு கிழக்கு மலையகம் வரைக்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கரங்கள் நீண்டிருக்கின்றன என்பது ஒரு பெரும் பலத்தின் வெளிப்பாடாகவே இதை வெளியில் பார்க்கின்றார்கள். பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் புலம்பெயர் மக்களிடம் உதவி கோரியிருக்கின்றார்கள். அவர்களிடம் தற்போது உதவி கோரியே மக்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டிய நிலையிலும் இங்கே அரசியல்வாதிகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசுதான் பொறுப்பு, அதுக்குள்ள வந்து அவர்கள் அடிபடட்டும். ஆனால் இதுல உண்டை நாங்கள் தவிர்க்க முடியாத உண்மை என்னவென்றால், பொருளாதாரத்தை வந்து அவர்கள் சரியான வகையில வந்து அதை கையாளாத இடத்துல இன்றைக்கு அந்த சுமையை அரசு பொறுப்படுத்த செய்யாமல் வந்து அந்த சுமையை முற்றுமுழுதாக வந்து மக்களிடம் பாரம் கொடுக்கிற ஒரு அநியாயத்தை வந்து அவர்கள் செய்ய பார்க்கிறார். ஏற்கனவே வந்து கொரோனா என்ற விஷயத்தை வந்து சரியாக கையாண்டிருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நாங்கள் தவிர்த்திருக்கலாம். அதை செய்யாமல் அதையும் மோசடிகள் ஊடாக வந்து தங்களுடைய நலங்களை மட்டும் தேடி பிடிக்கிற வகையில வந்து அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்ததால
இன்றைக்கு வந்து மக்களிட பாதிப்பை வந்து பல மடங்கு அதிகரிக்கிற வகையில் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு வந்து அந்த விலையை கூட்டுற அந்த வந்து இந்த அரசினுடைய இயலா தன்மையை வந்து மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுகின்றது. சாதாரண நேரத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு முடிவுகளை கூட எடுக்க முடியாது. இன்றைக்கு ஒரு விபத்து இருக்கிற இடத்துல வந்து எந்த அளவு மோசமாக வந்து அவர்கள் எல்லாத்தையும் வந்து பிள்ளையாக அணுகிறார்கள் என்று வந்து மிக தெளிவாக இந்த ஒரு வருஷம் எடுத்துக்காட்டுகின்றது. நாளாந்தம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கொரோனா நிலைகள் அதிகரித்து வந்தாலும் இந்த பொருளாதார பிரச்சனையில் இலங்கை அதள பாதாளத்தை நோக்கி செல்கின்றது. அதாவது அண்மையில் கொழும்புக்கு மேற்காக உள்ள கடற்பகுதியில் கப்பல் ஒன்று மூழ்கியதன் எதிரொலியாக பல கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்த நிலையில் இலங்கையின் கடற்பரப்பில் மிதந்து வருகின்றன. இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சூழலியலாளர் கடற்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்பான அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இதேவேளை இந்த எரிபொருள் விலையேற்றத்தினால் கடல் தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றார்கள். விவசாயிகளின் பாதிப்பு, இந்த விவசாயிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தாயக காற்றில் அடுத்து இணைக்க இருக்கின்றோம். அதாவது வனியின் பெருநிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவான விவசாயிகள் விவசாய செய்கையை நம்பியே வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த விவசாயிகள் தற்போது எதிர்நோக்கியுள்ள பிரச்சனை என்ன என்பது அவர்களின் ஒளிவடிவமாக தாயக காற்றில் வருகின்றது. நாங்கள் விவசாயம் செய்கிறோம். என்ன காரணம்னு சொன்னா, இப்ப நாங்கள் கத்தரி பயிர் மூளா கண்டு தென்னை எல்லாம் செய்கிறோம். என்ன காரணம்னு சொன்னா, நாங்க இப்போ குறுகிய காலம் 3 மாசமா கொண்டு போய் செய்யலாமே இருக்க, செய்ததெல்லாம் கொடுக்க எல்லாமே இருக்கு. எங்களுக்கு பாதை பிரச்சனை மற்றது மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் எல்லாம் விழா கூடிட்டு. இப்போ நாங்கள் என்ன பிரச்சனை சொன்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு வேண்டினா இப்போ 1500 ரூபாய்க்கு வருது. எண்ணெய் வண்டி கிடைக்கல, ஒன்று விட்டனாலே நாங்கள் கிடைக்க வேண்டியா கிடக்குது. மற்ற என்ன பிரச்சனை சொன்னா, இப்போ குடும்ப இதுக்கே வந்து 1500 ரூபா காணா, இப்போ சிலாவுக்கு வேலை இல்லை. அப்ப நாங்கள் உற்பத்தி செய்யறத இப்போ கொடுக்க எல்லாமே இருக்குது. உடல் பிரச்சனை மற்றது கத்தரி இப்போ 3 மாசத்துக்கு கைவிட்டு எல்லாம் வெறிஞ்சு போட்டுது. ஒண்ணும் கொடுக்கலாம் கொள்ளலாம். இப்போ கைவிட்டு கஷ்டத்திலே நாங்கள் விவசாயத்தை செய்யணும்ன்றதுக்கான விவசாய தோட்டம் தான் எங்கடை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் காரணம். என்னன்னு சொன்னா, எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு தரணும். எங்களுக்கு மானியத்தில் பயல இதுபோல எல்லாம் தர வேண்டியா கிடையாது. எங்களை மாதிரி வயிற்று கஷ்டம் இதுவெல்லாம் புள்ள ஊட்டிக்கார தோட்டத்தை செய்தால் எங்களை புள்ளையில படிப்பிக்க வேண்டியா கிடக்குது. அப்ப இதை ஒன்று நாங்கள் செய்யாட்டிக்க என்ன செய்கிறது, அதான் அரசாங்கத்தை செயற்பாடெல்லாம் எங்களை வயிற்றுலாம் அடிக்குது. அப்ப இதுக்கு காரணம் என்னென்று நீங்களாம் எங்களுக்கு ஒரு வழியை தீர்வளிக்கும். அரசாங்கம் தான் மானிய மாற்றங்கள் இதுபோல பயலையில் அதுபோல எல்லாம் எங்களுக்கு மானியத்தில் தரவோம். இப்போ பயலையெல்லாம் நிப்பாடியாச்சு, மானியத்தில் தான் எங்களுக்கு தரவோம். ரொம்ப நாங்கள் காசு கொடுத்து கொண்டேன், எங்களை பொருளை நாங்கள் காசு கொடுத்து விற்றாதான் பொருளை வேண்டலாம், விற்க இல்லாமல் இப்படியே கிடக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன வழி செய்கிறது, கொரோனான்னு சொல்லி ஒரு விரோதம் பூவையும் இல்லாமல் கிடக்குது. வீட்டோடையும் மடங்கி கிடக்குது, தோட்டமும் மடங்கி கிடக்குது. என்ன செய்யறது நாங்கள் அங்கே கஞ்சி காலம் இது கஞ்சி குடிக்கிறதுக்காண்டி இந்த மண்ணை போட்டு கிண்ட வழியாக கிடக்குது. போல இருக்கிற எங்களுக்கு அரசாங்கத்தால நாங்க முடங்கி போய் கிடக்கிறோம். எங்களை கொண்டு ஒரு பாலாத்தில தள்ளுற மாதிரி தானே இருக்குது. இதுக்கு ஒரு நீங்க ஒரு வீட்டு வழி சொல்ல எங்களுக்கு தரணும். இதுதான் நாங்கள் இப்ப உங்களை கேட்டுக்கொள்றோம். என்னண்டா இதுதான் பிரச்சனை. மக்களால எங்களுக்கு மண்ணெண்ணெய் இப்ப முதல் வித்த மண்ணெண்ணெய்கள எங்களுக்கு நாங்கள் 500 ரூபாய்க்கு தோட்டம் செய்ய முடியாது இருந்தது. இப்ப 1500 ரூபா வேணும். இந்த தென்னம்பிளை கிடைக்கணும் கொள்ளணும் கொண்டு விட்ட நாளைங்களும் இவ்வளவு கைவிடையில நாங்களும் கடைசி நேரம் அதை என்றாலும் எங்களுக்கு கை தரும் அதிலையும் நாங்கள் பாக்குறோம். தேங்காய் கூட கொடுக்கலாம் கிடக்குது. ஒரு வாகனம் வந்து ஒரு பொருள் எடுக்கலாம் கிடக்குது. மரக்கறி போவதில்ல. மற்றது அரசாங்கம் பார்த்தது மக்களை எங்களை கல்ல விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறது, அரசாங்கம் பார்த்தா சரியா? அப்ப நாங்கள் வாழ்றதில்ல. அப்ப நாங்கள் இப்படி நாடாந்தான் செத்து போக வேண்டியா பிரச்சனை. நீங்களாம் இருக்கு எங்களுக்கு தரும். எங்களுக்கு நாங்கள் படிப்பில் உள்ள நாங்கள் ஏதோ மண்ணு கடந்து கஷ்டப்படுறோம். அப்ப நாங்கள் இதுக்காண்டி ஒன்றும் செய்யல. நாங்களும் வாழணும். அப்ப எங்கட புள்ள குட்டியாலும் நாளைக்கு படைச்சு ஒரு சாமியாரத்துல ஒரு நல்ல ஒரு இதா இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் கூட கேட்டுக்கொள்றோம். அதே காரணத்துல என்னன்னு சொன்னா, நீங்களே இப்ப இதை நேரடியா பாக்குறீங்க பாருங்க. நாங்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இதுல பாருங்க, இப்படி எவ்வளவு ஒரு அநியாயமா இருக்குன்னு நீங்களே வழியா பாருங்க. இதை கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு அரிசி வேண்டலாம். ஆனா அதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாம இருக்கிறேன். உற்பத்தியாக்கி வளர்த்து விட்டு காய்க்க வச்சு வளர்க்க வச்சு பழுத்தாலும் செத்தலும் கொடுக்க இல்லாத ஒரு விவசாயி வந்து அந்த வாகனம் வந்து கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கு. நாங்கள் இப்படியே இந்த கண்டை விட்டுட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை முதல் செஞ்சலாம்னு உங்களுக்கே தெரியுது. காஞ்சிபுரம் கிடைக்கலாம் கிடக்குது. அப்ப இதே பிரச்சனையில நாங்கள் என்னென்ன கிடைக்கிறது, 500 ரூபாய் கொடுக்கறதா 1000 ரூபாய் இதுக்கு கட்டுறதா என்னென்ன பிள்ளைகள் சாப்பிடும் கேட்கிறேன். நாங்கள் வந்து இதைத்தானே நாங்கள கேட்கிறோம். எங்களுக்கு டீசல் அறிவுரையை எங்களுக்கும் அழைச்சி இதென்று சொல்லி மற்ற
பொருளாதார மத்திய தரங்களுக்கு இங்க அங்க கட்டுறது இங்க பாரத கட்டுறது காக்கள் இல்லையே, நாங்க கொடுக்கலாம இருக்கு. அரசாங்கம் இதை சொல்லிக் கொண்டிருக்கல, இதை ஒரு வெற்றியை கொண்டு வர இல்லையே, இதான் பிரச்சனை. நாங்கள் என்ன செய்யறோம் சொல்லுங்க, அவங்க இப்படியே விடையிலுமா? இது எங்கட வயிற்றுதான் அடிக்கிறோம், ஈழ மக்கள் விவசாயின்ற வயிற்றுல அடிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உலக செய்கிறோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் தாரோம். நீங்கள் இருந்து அங்க ஏசுமுக்க இருந்து கொண்டு இருந்தா தெரியா, நாங்க இந்த வீட்டுக்கு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். அப்ப முதல் பிரச்சனை, அப்ப நாங்கள் ஏசி இல்லாம இருந்தோம், நாங்களும் ஏசியில வாழ்ந்தா உயிர் வாழலாம் மனுஷன். ஏண்டா நாங்கள் சோறு சாப்பிடணும் வளரணும் என்னதான் செய்தாலும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்கள் இதை வச்சு என்ன செய்யறது சொல்லுங்க. அப்ப கூலி அதான் இப்ப ஆயிரத்துக்கு நாங்க இதை ஆஞ்சா விற்கக்கூடிய மாதிரி ஒரு பொம்பளை கூடிய ஆயிஞ்சுவா இப்பத்தெல்லாம் பாட்டுல சரியோ? நாங்கள் ஆயிரம் கொடுத்து ஆஞ்சிட்டு லத்துல சும்மா நாங்கள் விட்டா என்னென்று நாங்கள் கொடுக்குறாரு என்னென்று கொடுக்குறாரு? அதே மட்டத்தில் நீங்கள் இதை பாருங்க, சந்தப்படுத்தக்கூடிய மாதிரின்னு சொன்னா நாங்கள் சரி இப்ப இதுல அஞ்சு பேர் பிரியோசப்படுத்தலாம் சரி, மண்ணெண்ணெய் வண்டி மற்ற தோட்டத்துக்கு நாங்கள் வைக்கலாம். இப்ப செய்யறதுக்கு ஒன்றுமே செய்யலாம இருக்கு. இப்ப முதல் பிரச்சனை, அப்ப எங்களுக்கு மானியத்தில் எங்களுக்கு என்ன விளையாடா அப்படியே நாங்களும் அதை விட்டு இருக்கிறோம். மற்றது என்ன காரணம்னு சொன்னா எங்களுக்கு மானியத்தால முதல் எல்லாம் தந்த கொடுக்கணும். இப்ப இந்த பொருள் இந்த பயலே இல்ல, எங்களுக்கு மானியம் பண்ணிப்பா இந்த மானியமே ஒரு அந்த ஜூரிஜே இப்ப 5000 ரூபா விற்கணும். அப்ப இல்ல அப்படின்னு மற்ற டிஎஸ்பி 4500 ரூபா. அப்ப என்னட்டு நாங்க கட்டு முதல் 1000 ரூபா விற்றது, ஜூரிஜா 1000 ரூபா விற்றது. இப்ப என்னட்டு மானியம், நீங்க மானியம் விலை குறைச்சிட்டு விலையை கூட்டிக்கொண்டு தானே இருக்கிறீங்க. பயலே நிப்பாட்டி எண்ணெயை கூட்டி டீசலை கூட்டி இப்ப நாங்க ஒரு உழவு காசு கூட 3000 ரூபா ஒரு மிஷினுக்கு. அப்ப டீசலுக்கு போனா இப்ப 3000 ரூபா. அப்ப அவன் என்னென்று 3000 ரூபாய்க்கு வந்து உழுவான், இப்ப அவன் 6000 ரூபா தான் கேட்பான். அப்ப என்னென்று எங்களுக்கு கட்டும் தோட்டம் செய்ய உண்மையில் மரக்கறிகளை சந்தைப்படுத்த முடியாத நிலை, வெளியில் வெளிக்கிட முடியாத நிலை, பயணத்தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில் பாமர மக்கள் மிகவும் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கான பயணம் முடக்கப்பட்டிருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்கள், அரசு திணைக்களங்களில் வேலை செய்பவர்கள் சென்று வருகின்றார்கள். ஆனால் நாளாந்தம் கூலி தொழில் செய்பவர்கள் வீதியில் வெளியில் செல்ல முடியாத நிலையில் பாதுகாப்பு தரப்பினரால் முடக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் பெருமளவான பாதிப்பை விவசாயிகள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் தெரிவிக்கும் கருத்து அடுத்து என்னன்னு சொன்னா, எங்களுக்கு பசலையாலயம் மானிய பசலையும் அதுவும் இல்ல. அதே நேரம் மாநில மண்ணெண்ணையும் விலையேத்தி வச்சிருக்கு. மாநில மண்ணெண்ணு அதுக்கும் எங்களுக்கு தர்றது இல்ல. அப்படி இருந்தா நாங்கள் விவசாயிகள் நாங்கள் என்னத்தை செய்கிறது? இது அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு, இதுதான் கடைசி கட்டம். இல்லையோ நாங்கள் எங்கட தோட்டத்தை விட்டுட்டு அவரவர் வீட்டை நிக்க வேண்டியான். ஒன்றுமே நாங்கள் இதில் பாடுபட்டு ஒரு யோசனும் இல்லை. என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த மண்ணெண்ணெய் விலையால ஒரு நாளைக்கு எங்களுக்கு 5 லிட்டர் 4 லிட்டர் மண்ணெண்ணெய் வேணும். நீத்துக்கொடி முளாக்கண்டு கொச்சிக்கண்டு கத்தரி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் எண்ணெய் இறைக்கிறோம். 5 லிட்டர் எண்ணெய்க்கு நாளாந்தம் 50 ரூபா படி பார்த்தாலும் எங்களுக்கு 5 லிட்டர் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் அடுத்த நாளைக்கு 5 லிட்டர் 100 ரூபா போய்கொண்டே இருக்குது. அதே நேரம் எங்கட கொடுக்குற பயிர் கொடியின்ற செலவுக்கு பசலையும் மானியம்னு சொல்லி பசலையும் எங்களுக்கு தர இல்லை. நாங்களும் இப்ப 4000 3000 ரூபா பசலை வண்டி போடுறோம். அதே நேரம் இப்ப 90 ரூபா 95 ரூபா தான் எண்ணெய் வேண்ட போறோம். இது அரசாங்கத்துக்கு எங்களுக்கு மானியமான பசலையே எங்களுக்கு தரவும் இல்லை, மானியமான மண்ணெண்ணையும் எங்களுக்கு தரவும் இல்லை. அப்ப நாங்கள் இதை விட்டு விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டம் வந்துள்ளது. தாயக காற்றில், அதாவது தாயகத்தின் நிலைமைகள் தொடர்பாக மற்றும் உண்மையில் பொருளாதாரத்தின் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இலங்கை, மறுபக்கத்தில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்கு முகம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது. இதனை இந்தியா எவ்வாறு பார்க்க போகின்றது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்பாக காணப்பட்டாலும், திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழ் அகதிகள் 9வது நாளாக இன்று தொடர்ச்சியாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இவர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவரும் கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கத்தில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அங்கிருந்து திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து தாயக காற்றுக்கு நேரடியாக இணைக்கின்றோம். 2003 ஆம் ஆண்டு என் மீது முதல் வழக்கு தொடரப்பட்டது. அந்த நேரம் நான் எனக்கு வயசு 50 இன்று வரையும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு வயசு 71 அவர்கள் வழக்கத்தான் போட்டு வச்சிருக்காரு, வழக்கை நடத்தவில்லை. இனிமேல் இந்த வழக்கை நடத்தி எத்தனை வயசுல வழக்கு முடிந்து எத்தனை வயசுல வெளியாக போறோம், எனக்குரிய நீதி எப்ப கிடைக்கும்? இந்த வழக்கெல்லாம் எப்போ இப்ப கூட 4 வருஷமா இந்த வழக்கு நான் இதுக்குள்ள வந்து 2 வருஷமா கிடக்குறேன்.
என்ன குற்றப்பத்திரிகையை தாக்கல் இதுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து என்னை வெளியில விடுறதுதான் முறையாக இருக்கும் என முதலமைச்சர் அகதியில இருக்கும் 22 வருஷமா அகதியில தான் இருக்கும். அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபேமிலியில நாங்க 5 பேர் சகோதரம், 5 பேர்ல தம்பி ஆகிறதுலாம் சின்ன பிள்ளை. அது எல்லாருக்கும் வெளியில போய் நான் உழைச்சி கொடுத்தாதான் என்னுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேமிலி ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கு, கஷ்டப்படுற நிலைமையில இருக்கு. அது சொல்லி புரிய வைக்க முடியாது. எங்க அப்பா அம்மா உடம்பு எல்லா நிலைமையில இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் சரியான ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டு தேங்கி நடக்கக்கூட முடியாத அளவு கஷ்டத்தில் இருக்காங்க. அதெல்லாம் வெளியில் போயிட்டு நான் தான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும். வெளியில் போய் வெளிநாட்டுக்கு போகணும். ராசியில் தான் பாஸ்போர்ட் எடுத்தேன், பட் இங்கே உள்ளே வந்து எதிர்த்தியாக மாட்டி 1.5 வருஷமாக உள்ளே இருக்கேன். சீக்கிரமாக வெளியில் போனால் எங்களுக்கு விடுதலை தர மாதிரி ஸ்டாலின் அவர்களிடம் எங்களுக்கு காலனியுடன் கேட்டுக்கொள்வேன். அதாவது பல வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இன்றி விடுதலை செய்யப்படாமல் நிராயுதபாதிகளாக திருச்சி சிறப்பு முகாம்களில் பல ஈழத்தமிழ் இளைஞர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், குடும்ப அங்கத்தவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 78 பேர் இவ்வாறு சிறையில் வாடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் சிறையில் வாழ்வதாகவும் தமிழக அரசு விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கவலையினை அங்கிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான செய்திகள் தகவல்களுடன் இன்றைய தாயக காற்றினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு தாயக காற்றூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். தாயக காற்று தாயகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக தமிழ் முரசத்தில் தாயக காற்று.